மிக்க நன்றி அடுத்து வழங்க வருகிறார் மரியாதைக்குரிய பேராசிரியர் அப்துல் காதரையா அவர்கள் கடல் முழுக்க நீர் இருந்தும் கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை உன் திருப்புகள் பாடி இந்த சூரிய பிரதேசத்தில் என் மின்மினி வார்த்தைகளை வைக்கிறேன் அனைவருக்கும் என் மனச்சுரையிலே பூத்த மல்லிகை பூக்களை நல்வாழ்த்துக்களாக படைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னோடு யாரும் வரவில்லை என் மனைவி வரவில்லை என் சகோதரர்கள் வரவில்லை நான் பெற்றெடுத்திருக்கிற ஒரே ஒரு பிள்ளை வரவில்லை பேத்தி வரவில்லை பேரன் வரவில்லை என் தமிழ் சொந்தங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றன நாடு முழுக்க கேட்கிறார்கள் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்று உலகம் முழுக்க கேட்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுவது அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கு மட்டும் இல்லை ஆரோக்கியசாமிக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம் உண்டு ஆரம்பத்திற்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம் உண்டு அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கும் சம்பந்தம் உண்டு அம்மா ஆசைப்பட்டால் தான் ஆறுமுகம் பிறக்க முடியும் ஆரோக்கியசாமி பிறக்க முடியும் அப்துல் காதர் பிறக்க முடியும் எந்த அம்மா ஆசைப்பட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன்னா தமிழ் அம்மா ஆசையில் அப்துல் காதர் நான் வருகை தந்திருக்கிறேன் ஆடி மாதம் வந்தால் ஆடி மாதம் வந்தால் ஜோடிகளை பிரித்து வைப்பார்கள் ஆனால் பல கோடி ஜோடிகளை சேர்த்து வைக்கிற நம்முடைய மோகன் உட்பட இந்த அரங்கிலே எண்ணற்ற சகோதர சகோதரிகள் இங்கே வருகை வந்திருக்கிறார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதுவும் ஒரு மூவேந்தர்களைப் போல என் தம்பி சுகி சிவம் அதனைப் போல அருமை தம்பி ஞான சம்பந்தம் என் வகுப்பு தோழர் பேராசிரியர் ராமச்சந்திரன் இத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பேச்சாளனுக்கான விருதினை இவர்களை வைத்துக்கொண்டு வழங்கியிருக்கிறார் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த மூன்று பேரும் இவர்கள் நாக்கு நாட்டியத்தை பார்த்தால் அரங்கம் சதங்கை கட்டி கொண்டு ஆடுகிற கூட்டத்தை நான் இங்கே பார்க்கிறேன் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு கால்களிலே சதங்கை ஒழிக்க வேண்டும் என்ற தேவையில்லை அன்பு தம்பி சுகிசிவம் அன்பு தம்பி ஞான சம்பந்தம் அன்பு சகோதரர் நம்முடைய ராமச்சந்திரன் உங்கள் நாட்கு நாட்டியத்தில் சதங்கை தெரித்து உள்ளே இருக்கிற பரல் ஏதாவது வெளிப்பட்டு விட்டால் அப்துல் காதர் தன் இதயத்தை பரலாக உங்களுக்கு வழங்குவதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கும் எனவே இந்த விருது வழங்குகிற பொழுது என்னுடைய தங்கை பாரதி அவர்கள் என்னோடு ஐயா அவர்கள் விருது வாங்குவதற்கு சம்மதித்ததே பெரிய விஷயம் என்று சொன்னார்கள் திருவல்லிக்கேணி சாப்டர் பாரதியை கொண்டாடாட்டினா வேற யாரை கொண்டாடுவார் சாப்டரே அங்கே தானே ஆரம்பமாச்சு அம்மா பாரதி உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் எனக்கு ஒரு தங்கை இல்லை எனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லை இந்த அரங்கை சாட்சியாக வைத்துக் கொள்கிறேன் இதோ என்னுடைய பெண் பிள்ளை என்னுடைய தலைமகள் காரணம் பாரதிக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கிறது ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்த பொழுது முதல்ல ஊசி வியாபாரம் செய்தது தான் வந்தார்கள் ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிடிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத் தெருகிலே போட்டு தந்த பாவலன் சுப்பிரமணிய பாரதி அவன் விடை விட்டான் என்று நான் கருத தயாராக இல்லை இதோ சின்ன பாரதி உன்னோடு எனக்கு விருது வாங்குவதிலே என்னை விட பெரிய மகிழ்ச்சி யாருக்கு கிடை ஆனால் இத்தனை பெரிய கூட்டத்தை பார்க்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியினுடைய அடர்த்தி கூடுவதற்கு என்ன காரணம்னா வெறும் பேச்சாளராக மேடையிலே உதடு உயர்க்க பேசக்கூடியவன் மட்டும் நான் இல்லை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு ஒப்பற்ற ஒரு உருது கவிதை இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற எந்த சார்பும் இல்லாது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்பவர்களை பற்றி அந்த கவிதை சொல்கிறது ஏன் அந்த கவிதை மிக அற்புதமாக சொல்லுவதாக நான் கருதுகிறேன் என்ன சொல்லுகிறார்னா பழத்தின் அழகை வெளியே புகழ்கிறார்கள் உள்ளே குடையும் வண்டின் குடைச்சலை யாரறிவார் வண்ணமாக இருக்கிறது வாசமாக இருக்கிறது என்று பழத்தை பார்த்து புகழ்கிறார்கள் உள்ளே குடையும் வண்டின் குடைச்சலை யாரறிவார் அந்த குடைச்சல் சேகரனுக்கு இருக்கிறது நடராஜனுக்கு இருக்கிறது ஏற்பாடு பண்ணி ஒரு அமைப்பை தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நடத்துவது என்பது எளிமையான விஷயம் இல்லை உருது கவிஞன் சொல்லுகிறான் எந்த சார்பும் இல்லாமல் ஒரு இலக்கிய அமைப்பை அல்லது ஒரு பொது அமைப்பை நடத்துவது என்பது ஏழை வீட்டு பாடையை தூக்கி சுமப்பது மாதிரி பணக்காரன் வீட்டு பாடையாக இருந்தால் ஆள் மாற்றி தோல் மாற்றி சுமக்க வருவார்கள் ஏழை வீட்டு பாடையாக இருந்தால் எவன் தூக்கினானோ அவன்தான் கடைசி வரைக்கும் தூக்கி சமக்கவர்கள் எனவே ஒரு அமைப்பை தாங்கி நிற்கிற தங்க வேர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி சேகரிக்கப்பட்டது சேகரன் சேகரித்தால் அது சேகரமாகும் அவர் என்னுடைய நிகழ்ச்சி பத்தாண்டுகளாக அகடபுடன் நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் சேகரன் அப்படித்தான் எனக்கு பரிச்சை எனவே அன்பிற்குரியவர்களே ஒரு நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு தொடங்கி இத்தனை பெரிய கூட்டத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது எவ்வளவு அற்புதமான செய்தியாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் அவர்கள் சொன்னதைப் போல நிரம்ப பேச வேண்டும் என்று என்னுடைய ஆசை இல்லை சரி இந்த விருதினை ஏன்னா இப்போ எந்த தொலைக்காட்சி சேனலில் ஒரு பாட்டு போட்டாலும் யாருக்கு டெடிகேட் பண்றீங்க இந்த டெடிகேட் பண்றீங்க டெடிகேட் பண்றீங்கிற வார்த்தை மெடிகேட் பண்றீங்க மெடிகேட் பண்றீங்கன்னு விழுகுது பாட்டை காதால் கேட்க முடியல இந்த சைலண்டாக கேட்கிற மாதிரி ஒரு அப்பேரட்டஸ் அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் இவ்வளவு அசிங்கமான பாட்டை பகிரங்கமாக கேட்க முடியாதுங்கிறதுனால ரகசியமாக கேட்கறது ஏற்பாடு பண்ண மாதிரி மாட்டியிருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு என்னுடைய சுருக்கமான பார்வையாக சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய அடிப்படையான செய்தி ஒன்றுதான் பூவுக்கு கிடைத்திருக்கிற வரம் உலகத்தில் யாருக்கு கிடைத்திருக்கிறது பிறந்த நொடியிலே இருந்து மண்ணின் மடியில் விழுகிற அந்த கடைசி துளிவரை சிரித்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு உலகத்தில் யாருக்கு வாய்த்திருக்கிறது மண்ணின் மடியிலே விழுகிற சிரித்து சிரித்துக்கொண்டே இருக்கிற அதனால தான் தாவரம் தாவரம் என்று இறைவரிடத்திலே வரம் வாங்கி கொண்டு பெற்றெடுத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறார் ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி தொடங்கியது வாழ்க்கை எப்படி தொடங்கியது நான் அழுது கொண்டேதான் நாம் பிறந்தோம் கண்களை மூடிக்கொண்டே தான் நாம் பிறந்தோம் கைகளை மூடிக்கொண்டே தான் நாம் பிறந்தோம் கை மூடி பிறந்தோம் நாம் கண் மூடி பிறந்தோம் நாம் மெய் மூடி பிறந்தோமா கண்ணை மூடிட்டு குழந்த பிறகுது கையை மூடிட்டு பிறகுது கை மூடி பிறந்தோம் நாம் கண் மூடி பிறந்தோம் நாம் மெய் மூடி பிறந்தோமா யாராவது ஒரு ட்ரெஸ்ஸை குணாந்து போட்டா தான் நம்முடைய நிர்வாணமே மறைக்கப்படுகிறது அப்ப நாம் பார்க்கிற பொழுது ஏன் குழந்தை கண்ணை மூடிக்கொண்டு பிறக்கிறது பிரசவம் பார்த்த நர்ஸ் அசிங்கமா இருக்கிறான் இல்லை சிந்திக்கிறவன் கூர்மையாக சிந்திக்க சொல்லுவான் கண்ணை திறந்து கொண்டே குழந்தை பிறந்தால் கான்வென்டில் சேர்த்து விடுவார்கள் என்று அஞ்சி குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே பிறக்கிறது கையில இருந்து அப்படியே நர்சரி கொடுத்துறான் நர்சு இருந்து நர்சரிக்கு கொடுக்கிறான் இல்லையா ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் யோசித்துப் பாருங்கள் பூக்கள் எத்தனையோ வகையில் பூக்கள் இருக்கின்றன பூவிலே இதழ்கள் இருக்கு நான் விலங்கியலை பாடமாக தியாகராசர் கல்லூரியில் மதுரையில் பயின்றவன் ராமச்சந்திரன் பிசிக்ஸ் படித்தார் சம்பந்தமே இல்லாத துறை பிறகு ரெண்டு பேரும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆங்கில இலக்கியத்திற்கு வந்து சேர்ந்தோம் பூக்களிலே எத்தனையோ பூக்களை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு பூ இருக்கிறதா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்ன பூ என்று நீங்கள் கேட்கலாம் பூக்களில் இதழ்கில் இதழ்கள் இருக்கும் இதழிலேயே பூக்குற ஒரே பூ சிரிப்பு மட்டும்தான் என்பதை நாம் அறுபது எண்ணிப்பார் அதான் மாறுபட்ட பூவாக இருக்கலாம் மாறுபட்ட பூவாக இருக்கிறது வாழ்க்கை என்ன முரண்பாடு உடையதாக இருக்கிறது அதிகமாக சிரிச்சா கண்ணீர் வந்து விடுகிறது அதிகமான சோகம் வந்தால் சிரிப்பு வந்து விடுகிறது ஆக சிரிப்பை தவிர்த்து விட்டு வாழ்க்கை இருக்க முடியாது என்பதைத்தான் சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் உலகத்தில் எந்த பூ சிறந்த பூ என்று கேட்டார்கள் நான் படித்திருக்கிறேன் உலகத்தில் தலை சிறந்த பூ எந்த பூ என்று கேட்ட பொழுது அதை சொன்னார் உலகத்தில் தலை சிறந்த தாவரம் என்ன தாவரம் என்பதை உலகத்தில் கேட்ட பொழுது உலகம் முழுக்க பரிசீலனை பண்ணி எல்லா தாவரங்களுக்கும் ஒரு பயன் இருக்கிறது இல்லையா எல்லா தாவரங்களுக்கும் ஒரு பயன் இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்திற்கு போயிருந்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன் அங்கு போன பொழுது ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ரக்ஷா பந்தன் ஒரு திருவிழா ரஷா பந்த காப்பு அர்த்தம் காப்பு நான் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்த திருவிழா இல்லை இங்கிருந்து புறப்பட்டு போன திருவிழா பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு தசரத சக்கரவர்த்தி அந்த புறத்திலே சென்று அறிவித்த பொழுது அரங்கத்திலே ஒப்புதல் தெரிவித்த தசரத சக்கரவர்த்தி அந்த புறத்திற்கு உடனே மாறி விடுகிறான் ஏனென்றால் அங்கேதான் பொட்டு வைத்த பொதுக்குழு சேலை கட்டிய செயற்குழு இருக்கிறார் அங்கே எல்லாம் மாறி போயிடுது பொட்டு வைத்த பொதுக்குழு சேலை கட்டிய செயற்குழு என்று நான் ஏதோ கொச்சையாக சொல்கிறேன் இல்லை அவன் மாற்றி கொண்டான் அப்ப கவிச்சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை தசரத சக்கரவர்த்தி வாயிலாக வெளிப்பட்டது உன் கழுத்து நான் உன் பிள்ளைக்கு காப்பு நான் ஆகும் உன் தாலி கயிறு எடுத்துட்டு அவனுக்கு வேணா காப்பு நான கேட்டு என்று சொன்னான் நான் அருணாச்சல பிரதேசத்திற்கு போற பொழுது ஆச்சரியமாக பார்த்தேன் அதிசயமான காட்சி ஒன்றை பார்த்தேன் வியப்பிலே விடிகள் விரிந்தது மட்டுமில்லை மனம் முழுக்க அந்த நிகழ்ச்சி இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் மறக்க முடியவில்லை உள்ளத்திற்குள்ளே ஊதுவத்து ஏற்றி வைக்கக்கூடிய அந்த புகையை என்னால் இன்றைக்கும் உணர முடிகிறது இந்த ரக்ஷா பந்தன் திருவிழா வடநாட்டிலிருந்து இங்கே வந்தது என்று நாம் கருதுகிறோம் வந்ததாக வைத்துக் கொண்டாலும் கூட ரக்ஷாபந்தன் பந்தன் நடத்துகிற பொழுது வெளிநாட்டில் இருந்து இந்திய திருநாட்டை நோக்கி படையெடுத்து வந்தவர்களை அந்த படையில இருந்து அந்த நாட்டினுடைய மண்ணினுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே படையெடுப்பு நிகழ்ந்த தருணத்தில் பெண்கள் என்ன செய்வார்களா நேர போய் ஆண்கள் கையில இந்த ரக்ஷா பந்தன அந்த காப்பு நான கட்டி என் சகோதரா என் உயிருக்கும் கற்புக்கும் எல்லாவற்றிற்கும் நீதான் பாதுகாப்பு என்று நீதான் பாது தான் காப்பு நான் பேர் இப்ப நாம தாலி கட்டுறோம் ஆனா என்ன ஆச்சரியம்னா காளை கட்டுகிறது ஆனால் அது கட்டப்படுகிறது அதான உண்மை இளங்காலை கயிறு கட்டுகிறது ஆனால் அதுவா கட்டுகிறது அது கட்டப்படுகிறது அப்போ நான் அங்கே போன பொழுது ஒரு முப்பத்தெட்டு ஆண்டுகள் கல்லூரி இருந்த காரணத்தினால் நான் சொல்லுவதை நீங்கள் நம்பலாம் இந்த ரக்ஷாபந்தன் திருவிழா வந்துருச்சுன்னா அன்றைக்கு எந்த கல்லூரியிலும் ஆண்கள் வருவதில்லை ஏன்னா இவன் கட்டலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவ வந்து கொண்டாந்து கட்டிட்டான்னா எல்லாமே மாறியிரு ஆனால் நான் பார்த்த ரக்ஷாபந்தன் என்பது மனிதர்களை நோக்கி இல்லை அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரக்கிளையிலும் கொண்டு போய் இந்த ரக்ஷாபந்தனை கட்டுகிறார்கள் என்ன காரணம் நீதான் என் சகோதரன் நீதான் என் அக்கா நீதான் என் தங்கை என்று உறவுமுறை பாராட்டுகிற முறை அந்த இயற்கை வாழ வேண்டும் தாவரம் வாழ வேண்டும் என்ற உணர்வுதான் அப்படி பார்க்கிற பொழுது அப்ப எழுந்தது போய்விட்டு திரும்புகிற பொழுது நான் எண்ணினேன் இருக்கிற தாவரங்களிலேயே தலை சிறந்த தாவரம் எதுவாக இருக்க முடியும் என்று யோசித்து யோசித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது மானம் காக்கப்பட வேண்டும் அந்த மானத்திற்கு ஆடையை தயாரிக்கக்கூடிய பருத்தி தான் உலகத்தில் தலை சிறந்த தாவரமாக இருக்க முடியும் ஆடை தவிர்த்து விட்டு நாம் இருக்க முடியாது அதனாலதான் கண்ணை மூடிட்டு நம்முடைய நிர்வாணத்தை நாம் பார்க்கவே முடியாது என்கிற காரணத்தால் இவைகளையே ஆடைகளாக அணிந்து கொண்டுதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது கண்ணை மூடிக்கொண்டும் மூடிக்கொண்டும் கையை குழந்தை ஏன் பிறக்குதுன்னா பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை ஒவ்வொரு குழந்தையும் கையை மூடிட்டு கண்ணை மூடிட்டு தான் வருது ஏன்னா இந்த உலகத்தில் நான் கையேந்துவதற்காக வரவில்லை கண்ணை மூடிக்கொண்டாவது நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேனே தவிர கையேந்து நான் வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு தன்மான உணர்ச்சியோடு தான் வருகிறோம் ஆனா அந்த உடையை இன்னொருத்தர் தான் கொடுக்க வேண்டியிருக்கு அடிபட்ட உடனே அடிபட்ட இடத்திலிருந்து ஏன் ரத்தம் வருகிறது உடலை மூடியிருக்கிறது தோல் என்கிற ஆடை கோல் என்கிற ஆடை கிழிந்து உள்ளே கொஞ்சம் தெரிந்து விட்டதே என்று உடம்பு வெட்கப்படுகிறது அதனால் தான் சிவந்த ரத்தம் வெளியே வருகிறது இதை வெட்க உணர்ச்சி எண்ணி பார்க்கிற பொழுது அந்த பருத்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று இறை அருள் என்ன பண்ணியிருக்கிறான் ஏற்பாடு அதுதான் இன்னைக்கு உள்ள செய்தியே இறையொருள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா மானத்தை ஆடை அணியக்கூடிய அந்த வாய்ப்பை மனிதனுக்கு இறைவன் படைத்த பொழுது அந்த அமைப்பை எப்படி வச்சிருக்கிறான் சொல்லி சொன்னா திடமான பருத்தி விதைகளை மென்மையான பஞ்சின் பின்னணியிலே வைத்திருக்கிறான் திடமான பருத்தி விதைகளை என காற்றிலே வெடித்த உடனே இந்த பஞ்சே வாகனமாக மாறி எல்லா இடங்களிலும் அது பரவ வேண்டும் என்கிற காரணத்தினால் அதனால் பேச்சாளர்களுக்குள்ள ஒரு ரகசியமே திடமான கருத்துக்களை கூட மென்மையான நகைச்சுவை பஞ்சிலே இருந்து நீங்கள் வழங்குகிற பொழுது உலகமெல்லாம் அது பரவுகிறது நகைச்சுவையாளன் சிந்தனையாளனா இல்லையா என்று கேட்டார் தம்பி நீங்க தான் ஒரிஜினல் சிந்தனையாளர் இரவல் சிந்தனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஒரு நகைச்சுவையை தன் வாழ்வின் அனுபவத்தோடு உருவாக்கி சொல்லுவதும் அந்த நகைச்சுவையை மனதிலே கொள்ளுவதும் அதை ரசிப்பதும் மகிழ்வதும் இந்த மகிழ்வை பகிர்வதும் இன்றைக்கு ஒரு கலையாக மாறி பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் பாடத்திட்டத்தில் சேர்த்தால்தான் அது பல்கலைக்கழகம் ஏன்னா பல்லு தெரியாமல் ஒரு சிரிப்பு இருக்க முடியாது என்கிற காரணத்தினாலே நல்ல ஒரு ஆலோசனையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் இதை ஒரு கலையாக ஆக்கி இன்றைக்கு நகைச்சுவை மன்றம் எல்லா இடங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்க நகைச்சுவை இருந்தால் நாட்டில் பகைச்சுவை வராது நகைச்சுவை இருந்தால் நாட்டில் பகைச்சுவை வராது அதனால்தான் சாலவனுக்கு அங்கீகாரம் அப்துல் காதருக்கு அங்கீகாரம் யார் பெயரால் தென்கட்சி சாமிநாதன் பெயரால் இந்த அங்கீகாரம் நிகழ்கிறது கண்ணீரிலும் மனிதனை வேறுபடுத்தக்கூடிய சக்திகள் இருக்க முடியாது இதை ஒரு பண்பாடாக வளர்த்திருக்கிற இந்த பெருமக்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்னுடைய நன்றியை நான் பாராட்டாக தெரிவிக்கிறேன் அன்பிற்குரியே இருபத்தி ஏழு ஆண்டுகள் சரி இது வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் வழக்கமாக சொல்வது எது வளர்ந்து கொண்டே இருக்கும் விலைவாசியைப் போல இந்த மன்றம் உயரட்டும் என்று நான் சொல்ல முடியுமா தடால் எப்போ விழும் சொல்ல முடியாது இல்லையா எப்போ விழும் சொல்ல முடியாது இது உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் யோசிச்சு பார்த்தேன் வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும் வயதைப் போல இந்த மன்றம் வளரட்டும் என்று நான் வாழ்த்து வயது ஒன்று தான் போன வருஷம் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு இப்போ அறுபத்தி மூணு வயசு அடுத்த வருஷம் இறையருள் இருந்தால் அறுபத்தி நாலு வயசு இல்லையா வயது ஒன்று தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது கோடம்பாக்கம் ஏரியாவை தவிர்த்து பாக்கி எல்லா ஏரியாவிலையும் செல்லும் அவர்கள் வேண்டுமானால் வயதை குறைத்து சொல்வார் நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன் இந்த காலத்தில் எது குறைகிறது ரேஷன் கடையின் எடையும் நடிகையின் உடையும் குறைந்து கொண்டே வருகிறது என்று நான் குறிப்பிட்டு சொல் அங்க வேணா குறையலாம் அல்லது வறுமையின் காரணமாக பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய தாய்மார்கள் தன் குழந்தையினுடைய வயதை குறைத்து சொல்லக்கூடும் ஆனால் வயது என்பது குறையிறதே குறையிறது இல்லை வயதை போல வளரட்டும் இந்த நகைச்சுவை மன்றம் அது மட்டும் இல்லை இது எவ்வளவு காலம் ஆண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லி சொன்னால் ஆண்டவன் ஆயுட்காலம் வரை இதன் ஆயுள் நீளட்டும் மூலமும் நடுவும் ஈரும் இன்று காலமும் கணக்கும் நீத்த காரணம் என்று இறைவனை பேசுகிறான் கவிச்சக்கரவர்த்தி நேற்றில்லை இன்றில்லை நாளை இல்லை என்று ஆயுட்காலம் வேண்டுமானால் எண்ணி விடலாம் அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிடும் கர்நாடகத்தில் ஒன்னே முக்கால் வருஷத்தில் கூட முடிஞ்சிருக்கு ஆண்டவன் ஆயுட்காலத்தை யாராவது அளந்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆண்டவன் ஆயுட்காலம் வரை இந்த மன்றத்தினுடைய ஆயுள் நீளட்டும் என்ன காரணம் தெரியுமா உங்கள் ஆயுள் நீளும் என்கிற காரணத்தால் சிரிக்க சிரிக்க இல்லையா மகிழ மகிழ உங்கள் ஆயுள் நீளும் என்கிற காரணத்தால் என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்து இங்கே ஒரே ஒரு பெருமூச்சு மட்டும் எனக்கு கேட்க என்ன பெருமூச்சு தெரியுமா கடைசியில் ராமச்சந்திரன் பேசி அது முடிவடைய போகிறது இந்த நிகழ்ச்சி நிறைவடைய போகிறது இங்கே இருக்கிற நாற்காலிகள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றன என்ன காரணம் தெரியுமா கையிருந்தும் கைதட்ட முடியவில்லையே என்று இந்த நாற்காலிகள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றன உயர்ந்த சிறந்த கருத்துக்களை நீங்கள் நகைச்சுவையாக அந்த பின்னணியில் எடுத்து சொல்லுகிற பொழுது சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இந்த விருதுக்கு எங்கள் அண்ணன் தெங்கச்சி சுவாமிநாதனுடைய பெயரை வைத்திருப்பது என்பது தனிப்பட்ட சிறப்பு உங்களுக்கு தகவல் தெரிந்திருக்கும் என்றாலும் கூட நான் சொல்லுகிறேன் நம்முடைய சிவாஜி கணேசன் கடைசியாக சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற பொழுது அறுவை சிகிச்சைக்கு உள்ளே போகிற பொழுது அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க கை இடுக்கில் ஒரு வானொலி வச்சிருக்கிறார் ரெண்டு பேரும் முகம் பார்த்து கொண்டதில்லை மருத்துவர் கேட்கிறார் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் அல்லது சங்கீதம் ரொம்ப இல்லை இருபத்தெட்டு வருஷமா என்னுடைய நண்பர் நான் அவரை பார்த்ததில்லை இன்று ஒரு தகவல் என்று பேசுகிறார் உங்களுடைய அறுவை சிகிச்சை ஆண்டவன் அருளால் வெற்றி பெறட்டும் ஒருவேளை அது மாற்றமாக இருந்தால் கடைசியாக தென்கட்சி சாமிதானுடைய தமிழை கேட்டுக்கொண்டே என் ஆவி பிரியட்டும் என்று அவ்வளோ பெரிய கலைஞன் தன்னுடைய சாவின் இறுதி நுடையில் கூட ஜென்ம விழாவுக்கு ஜனகவன பாடக்கூடிய அந்த தருணத்தில் கூட கடைசியாக கேட்க விளைந்தது நம்முடைய அண்ணன் தென்கட்சியாரனுடைய அற்புதமான இயல்புகளை தம்பி சுகிசிமம் எடுத்து சொன்னார்கள் ஞானசம்பந்தம் எடுத்து சொன்னார்கள் எனக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்காக குற்றாலத்திற்கு போயிருந்த பொழுது அன்னைக்கு யாருமே இல்லை குற்றாலத்தில் அருவி கூட ஆப்சண்ட் ஏன்னா சீசன் இல்லாத நேரத்தில் போகணும் அப்படியே அவர் மேல சுற்றிக்கிட்டே வந்தார் நான் கீழே சுற்றிக்கிட்டே வந்தேன் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் எங்களோடு சில குரங்குகள் இருந்து கொண்டிருந்த மேல அண்ணன் நிற்கிறார் தெங்கச்சியார் நிற்கிறார் நான் கீழே நிக்கிறேன் அப்ப சொன்னார் கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்ல கருத்துக்களை அற்புதமா சொல்லக்கூடிய நீங்க ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க இவ்வளவு உயரத்தில் இருக்கீங்க ஒரே ஒரு தமிழன் அப்துல் காதர் இருக்கிறேன் எனக்கு அண்ணா நீங்க ஒரு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னது நான் இருக்கிற இடத்தை பார்த்தா நீ தான் இந்து ஒரு தகவல் என் வீட்டுக்கு சொல்லணும் போல இருக்கு தண்ணீர் விழுந்து விழுந்து பாசி படர்ந்திருக்கிற பாறையினுடைய உச்சத்தில் உயரத்தில் நான் இருக்கிறேன் கொஞ்சம் நழுவினால் நீ தான் இன்று ஒரு தகவல் சொல்லணும் அதான் சொன்னார் மரணத்தின் நொடியில் கூட நீ கடைசியில் நீ வந்து படுத்துக்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் நகைச்சுவையாளனை மரணம் கூட தோற்கடித்து விட முடியாது என்பதுதான் நாம் உணர வேண்டிய அடிப்படையான செய்தி ஒவ்வொரு நகைச்சுவை மன்றத்தினுடைய கூட்டமும் முதல் கூட்டத்தை விட விஞ்ச வேண்டும் இல்லையா நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிற அண்மையில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை செய்த சச்சின் டெண்டுல்கருக்கு மைக்கு கொடுத்து அவர் டபுள் செஞ்சுரி அடித்த பொழுது ஒலிபெருக்க கொடுத்து கேட்டார்கள் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் இஸ் அச்சீவ்மெண்ட் அதைத்தான் நான் என் உள்ளத்திற்குள்ளும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் இந்த சாதனையால் நிறைவடைகிறீர்களா என்று சொல்லு நாட் அட் ஆல் வேர்வ வழி இது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது நாட் அட் ஆல் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இஸ் அச்சீவ்மெண்ட் இந்த சாதனையால் என் மனம் நிறைவடையவில்லை பிறகு என்று பக்கத்தில் இருக்கிற அந்த அமைப்பை சார்ந்த ஒருவர் கேட்கிறார் ஐ சுட் பி டிஃபீட்டட் என்னுடைய சாதனை தோற்கடிக்கப்பட வேண்டும் பை என் இந்தியன் பிளேயர் என்று குறிப்பிட்டு சொன்னார் நகைச்சுவையாளர்கள் சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய உரையாளர்கள் பேச்சாளர்கள் என்பதிலே எள்ளளவும் மாற்றம் சேகரன் என் தம்பி சொன்னார் திரை நட்சத்திரங்களை மதிக்கிற உலகம் நாம் பார்க்கிறோம் ஆனால் நகைச்சுவை மன்றம் என்பது ஒரு வானம் திரை நட்சத்திரங்களை மட்டுமில்லை இந்த ஒரே நட்சத்திரங்களுக்கும் அதிலே இடம் இருக்கிறது என்பது உங்கள் உள்ளத்தின் விரிவை காட்டுகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிலே நான் பெற்றிருக்கிற இந்த உயர்ந்த விருதினை என்னுடைய பேராசிரியர் குடுமி வச்சிருப்பார் அப்துல் காதர் ரம்சானுக்கு ஊருக்கு போக முடியலன்னு சொல்லி சொன்னா அக்ரஹாரத்தில் இருந்த அவர் பிரியாணி வாங்கி கொடுத்து என் பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அக்ரஹாரத்தில் ரம்ஜான் நோன்பு வைப்பதற்கு கூட்டத்துக்கு போயிட்டு வர்ற பொழுது என்னை வந்து எழுப்பி நோன்பு வைடான்னு சொல்லிவிட்டு போகக்கூடிய பேராசிரியர் இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் நான் வளர்ந்திருக்கிறேன் என சொன்னால் உமிழ் நீரையும் தமிழ் நீராக என் வேர்களில் பாய்ச்சிய ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருத்தி தேசியக்கல்லூடைய தமிழ் பேராசிரியர் அவருடைய பாதங்களிலே இவர்கள் அழித்திருக்கக்கூடிய இந்த விருதினை வைத்து அன்னாருடைய ஆசி பேசுகிற அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது மேடையை ஒரு கலையாக ஆக்கி பேரறிஞர் பிறந்த அண்ணாவே உட்கார்ந்து அவருடைய பேச்சு ரசித்து கேட்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனையாளர் அவரோடு குருகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு மாணவனாக பெற்றவன் என்கிற காரணத்தால் உமிழ்நீரையே தமிழ்நீராக என் வேர்களில் சொறிந்த என் பேராசிரியருக்கு இதை நன்றி காணிக்கையாக செலுத்தி நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு அமையமையானால் மீண்டும் ஒரு காலம் வரும் உங்களை அப்பொழுது விரிவாக சந்திக்கலாம் என சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்